இப்போ சம்ஸ்கிருதமோ இல்ல அது என்ன பாஷையோ அது தெரியாத உச்சரிக்கிறவங்க அது மந்திரமோ இல்லனா சங்கீதத்துல ஒரு கீர்த்தனை கூட இருக்கலாம் பதச்சேதம் வந்ததுனா தவறா சொல்றாங்க ஆனா மனசுக்குள்ள பக்தி தூய்மையானது இப்ப அந்த மந்திரத்துல வந்து பிழை இருந்ததுனா பலன் மாறுபடுமா இல்ல அப்படியே தான் இருக்குமா பலன் மாறுபடுது இல்ல பாதி கூட வரும் அப்படியா அது தப்பா தவறி ரொம்ப பக்தியா இருக்கீங்க ஆனா தவறு தவறா உச்சரிச்சா வீட்ல சமையல் போடுறீங்க காய்கறி கட் பண்றீங்க ரொம்ப பக்தியா பாடியே விரல் கட் பண்ணா கட் ஆகுமா இல்ல ஆகாதா ஆகும் வலிக்கும் வலிச்சாலும் நாம ரொம்ப பக்தியா இருந்தா நம்ம வேற மாதிரி எடுத்துக்குவோம் நம்ம அனுபவத்துல அது ஒரு பெரிய பாதி பண்ணிக்க மாட்டோம் ஆனா விரல் கட் ஆகுமா கட்டாயம் ஆகும் கத்தி சார்பா இருந்தா ஆகும் கட்டாயம் ஆகும் மந்திரம் கூர்மையான மந்திரமா இருந்தா அது இப்படி போடுற பதில் இப்படி போட்டா பாதி போற மாதிரி பாதி போறோம் நான் இப்படி நான் அமெரிக்கால இருக்கிறப்போ இந்த அட்லாண்டால ஒரு இப்படி அமெரிக்கன் லேடி அவர் அவர் என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க அவருக்கு குரலே போயிடுச்சு குரலே இல்லை உங்களுக்கு பயப்படுறதுக்காக சொல்லலாம் இப்படி நடந்துருச்சு அவருக்கு குரலே இல்லாமல் போச்சு பேசவே முடியாது கொசு கொசு கொசுன்னு வருது வெறும் காற்று வருது சத்தம் வராது கூட்டிட்டு வந்தாங்க ஒரே அழுறாங்க என்ன ஆயிடுச்சுன்னா நான் அவர் பார்த்த உடனே எதனா பண்ணிங்களாம் வேறு எதாவது பண்ணிங்களான்னு கேட்டேன் நான் ஒன்றும் பண்ணலன்னு சொன்னான் எல்லா டாக்டர்கிட்ட போய் எல்லா விதமான மருந்து எடுத்தாச்சு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க சர்ஜரி பண்ணாலும் ஒன்றும் கேரண்டி இல்லை என்ன ஆயிருக்குதுன்னு தெரியல அவருக்கு சில பேர் பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லுவாங்க பட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு யாரும் சொல்லலை ஒரே அழுறாங்க வெறும் சத்தம் வருது ஐயோ காற்று வருது சத்தம் வராது அதுக்கு நான் திருப்பி திருப்பி கேட்டேன் வேறு எதனால் பயிற்சி பண்ணிங்களாம் வேறு எதை பண்ணிங்களாம் இல்லவே இல்லைன்னு சொன்னான் சரி ஏழு நாள் நம்ம கிளாஸ் நடந்தது வாங்க உட்காருங்க பார்க்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகணும் இவருக்கு டென்ஷன் இன்னும் வாய்ஸ் வரலையே வரலையே நீ ஏழு நாள் முடிஞ்சு போச்சு வாய்ஸ் வரல நான் திருப்பி திருப்பி கேட்டேன் அவரை இதான் வேறு பண்ணிங்களாம் இல்லைன்னு அதுக்கப்புறம் எழுதி காட்டுறாங்க அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இந்தியாவுக்கு வந்திருந்தாங்களா அவர் இங்கே காயத்ரி ஜப்பம் வாங்கிட்டாங்க காயத்ரி ஜப்பம் அவர் ஃப்ரெண்டு சொல்கிறது காயத்ரி சொல்ல மாதிரி காயத்ரி காயத்ரி பண்ணாங்களாம் ஏன்னா அந்த சீடி எடுத்து வந்து காரில் போட்டாங்களாம் இவர் வேலைக்கு போகிறப்போ அந்த அட்லாண்டாவில் வேலைக்கு போகணும்னா டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தி ரெண்டு மணி நேரம் ஆகும் இவர் போய் சேருது அதுக்கு அப்பப்போ காயத்ரி பண்ணிக்கிறாங்களா நடுவில் வந்தப்போ எப்படி எப்படி வந்தால் அப்படி பண்ணிக்குவாங்க காயத்ரி இந்த காயத்ரி பண்ணாங்க ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் சடனாக ஒரு நாள் குரல் போயிடுச்சு எல்லா இடத்துல சுற்றி வந்தாங்க எல்லா டாக்டரும் சுற்றியாச்சு யாரும் என்னன்னே புரிஞ்சுக்க முடியல சரி நான் ஒரு நிலை பார்த்துட்டு நான் சொன்னேன் ஒரு ஆறு மாதம் வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் மூணு மாதம் வந்தீங்கன்னா பார்க்கலாம் ஆறு மாதம் வந்தீங்கன்னா ஏதோ ஒரு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் வேறு ஒன்றும் வழி இல்லாமல் இங்கே வந்தாங்க இங்கே வந்து தங்கினாங்க ஒரு மூணரை மாதம் நாலு மாதம் தங்கினாங்க ஒரு 80% அவருக்கு வாய்ஸ் ரிக்கவர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் இதனால் உணர்ச்சி வசமாக போனாங்கன்னா போய்டும் திருப்பி ஏன் கொஞ்சம் கோவம் வந்துச்சுன்னா இல்லை ஏதோ உணர்ச்சி வசமாக போனாங்கன்னா திருப்பி போய்டும் அதுக்கப்புறம் இப்போ நல்லா இருக்கிறாங்க ஒரு 99.5% வந்துச்சு ஒரு 5% இல்லாமல் இருக்கிறது நல்லா தான் இருக்கும் அது தவறாக சொன்னதுனாலையா ஒரு சக்தியான ஒரு சத்தம்ன்றது எல்லா உருவுக்கு ஒரு சத்தத்தை அடிப்படை இருக்குது இல்லை எல்லா சத்தத்துக்கும் ஒரு உருவ அடிப்படை ஒரு உருவு வெளியே ஒரு பிரதிபலிப்பு இருக்குது இப்போ நவீன விஞ்ஞானத்தில் இது எல்லாருக்கும் தெரியும் எவ்ரி சவுண்ட் ஹேஸ் அ ஃபார்ம் அட்டாச் டு இட் நாம் ஒரு சத்தம் உருவாக்குனப்போ அது நாம் ஒரு உருவங்கள் கூட உருவாக்குறோம் மந்திரன்றது ஒரு முறைப்படியில் உருவாக்குறோம் ஒரு உருவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மந்திரம்னா இந்த மந்திரம் நாம் நம்ம ஆழ்மையிலே கொண்டு வந்தால் அந்த உருவ மேலே கூட நமக்கு ஒரு ஆழ்மை இருக்குது நம் நன்மைக்காக ஏதோ ஒரு மந்திரம் உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க இது நம்ம உருவுக்கு ஒத்த ஒரு மாதிரி ஒரு இது அது நாம் தப்பு தப்பாக சொன்னால்
அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வேற வந்து இல்ல நமக்கு ஒண்ணு தொந்தரவு அதுல வரலன்னா தப்பு தப்பா சொன்னா அப்படி என்ன அதுல இது சக்தியும் இல்ல நன்மையும் வராத சும்மா வேஸ்ட் அது நாம ஏதோ ஒன்னு செஞ்சா நமக்கு நன்மை வருதுன்னா அது தப்பா செஞ்சா நமக்கு தவறு வரணும் சிக்ஷை கொஞ்சம் வந்தாதான் இல்லைன்னா அதுல ஒண்ணு சக்தி இல்லாத தன்மை ஆயிடுச்சு போய் இந்த எலக்ட்ரிசிட்டி ரொம்ப நல்லா இருக்குது நமக்கு இது இல்லைன்னா நம்ம வாழ முடியுமா இப்போ சரி நல்லா இருக்குதுன்னு போய் அதில் விரல் போட்டீங்கன்னா கிருஷ்ணா தீக்குள் விரலை வைத்தாலாம் துன்பம் வந்துடும் அந்த அது இன்பமா நினைச்சிருந்தாலும் துன்பம் துன்பம் வந்தா பரவாயில்ல உயிர் போயிடும் துன்பம் வந்தால் சரிப்படுத்திக்கலாம் ஒரு நாள் துன்பம் வந்தால் அடுத்த நாள் ஆனந்தமாக இருக்கலாம் வச்சிங்கன்னா உயிர் போயிடும் ஆனால் நமக்கு இவ்வளோ உபயோகமான இது பொருள் தானே எலக்ட்ரிசிட்டின்றது இவ்வளோ உபயோகமானது தப்பாக உபயோகப்படுத்த வேறு மாதிரி ஆகிடும் இதனாலே மந்திரம் ரொம்ப அபாயமா மந்திரம் அபாயம் இல்லை முட்டாளத்தனம் அபாயம்